ஒரு பிரியாணி கடைக்கு வந்திருக்கும். அப்பு கடை பிரியாணி தான் நம்ம வந்திருக்கோம். இந்த அண்ணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நார்மலா ஒரு வண்டி கடையில தான் வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளோட சென்னையில நிறைய பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப பசது, அதனால பிரியாணி ஒரு பிளேட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். சோ வாங்கி சாப்பிட போறோம், வாங்க உள்ள போலாம். இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூப்பிடா. ஓகே, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? ஒரு வாரமா சாப்பிட்டேன். ஒரு வாரமா சாப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புட்டி நம்ம சாப்பிடலாம். ஆனியன்லாம் வந்து தனியா சர்வீஸ் பண்றாங்க, ஏன்னா வந்து திகட்ட கூடாதுன்றதுக்காக நம்ம ஆனியன் சாப்பிடுவோம். ஆனியன் வந்து நிறைய குடுக்கணும் அப்படின்றதுக்காக தனியா உட்கார வச்சு, தாத்தா போதுமாப்பா போதுமாப்பான்னு அன்பா கேட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் வாங்கிப்பா, இன்னும் கொஞ்சம் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டோம். சாப்பாடுலாம் வெந்திருக்கு. சிக்கன் வயசுமே வந்து நல்லா இருக்கு, ரொம்ப கவுச்சி பாட அந்த மாதிரிலாம் வரல. ஏன்னா நிறையா பண்ணும் போது கவுச்சி பாடம் வரும், ஒண்ணுமே இது வரல, நல்லா இருக்கு. நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நல்லா ஃபுல்லா பாருங்க, நல்ல நல்ல என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருக்கும். வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணா சாப்பிடுங்க. எனக்கு ஒரு டயலாக் எனக்கு தோணுச்சு, கடை வந்து பாக்கும்போது சிறுசா தான் இருந்துச்சு. சோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லா இருந்தாங்க ஆளுங்க எல்லாருமே. ஒரு டயலாக் எனக்கு தோணுது என்னன்னா, கடுகு சிறுசுதான் ஆனா காரம் பெருசு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிதான். சின்ன கடையா இருந்தாலும் சரி, டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே. அவங்க ரொம்ப அது இதெல்லாம் இல்ல, சிக்கன் பிரியாணி அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. A few moments later. உக்கடை பிரியாணி நிறைய இடத்துல வந்து பிரான்ச் அன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நாங்க ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கடையை வந்து விசிட் பண்ணோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து நல்லா சூப்பரா கட்டரா போட்டிருக்காங்க. பீஸ் வந்து நல்லா குவான்டிட்டியா நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இவங்க வந்து இங்க மட்டும் பிரான்ச் இல்ல, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு. அவங்களோட பிரான்ச் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு. சோ மஸ்ட் ட்ரை, உங்களுக்காக ட்ரை பண்ணி நான் எப்படி இருக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து ஒர்த்தா கேட்டா கண்டிப்பா ஒர்த்து சொல்றேன். குவான்டிட்டியும் நல்லா நிறைய வச்சிருக்காங்க இங்க. சோ மஸ்ட் ட்ரை, நீங்களும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிடுங்க. பிரியாணியில் ஓசி ஆனந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்பு கடை பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும்.
ஓகே கைஸ், நான் வந்து சாப்பிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிண்டில இருக்க அப்புக்கடை பிரியாணி நீங்க வந்து சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்த கேஜி மீட் பண்ணலாம். அஞ்சல் தன் வாய்ப்பு.